இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழர்களின் நிகழ்ச்சியோடு. நாளுக்கு நாள் புதிய பல சிந்தனைகள் மனதிலே தோன்றுவது இயல்பு என்பது போல, நாளுக்கு நாள் புதிய பல பிரச்சனைகளும் எங்களுடைய வாழ்விலே தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும். என்று சொன்னால், உண்மையில் எங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக அமைவது கிடையாது. நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் மனிதர்களும் கிடையாது, அல்லது வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்காத மனிதர்களும் கிடையாது, கண்ணீரை வழிவிடாத கண்களும் கிடையாது என்று சொல்லி ஏராளமான விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். எது எப்படி இருந்தாலும், வாழ்க்கையில் சந்திக்கின்ற பல பாடங்கள் எங்களுக்கு அனுபவமாக பல விடயங்களை விட்டு செல்லும். அவற்றை வைத்துக் கொண்டு தவறுகள் இழைக்காமல், இனியும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்காமல் வாழ வேண்டிய தைரியமும் மனப்பக்குவமும் எமக்கு இருக்கிறது. அதனால் தான் சொல்லப்படுகிறது, உள்ளத்தை ஒளியாக வைத்துக்கொள், நீ சிலையாவதும் சிறையாவதும் நீ உன்னை எவ்வாறு செதுக்குகிறாயோ அதை பொறுத்து தான் அது அமையும் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எங்கள் உள்ளத்தை நாங்கள் ஒளியாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற ஏராளமான எண்ணங்களுக்கு உருவகம் கொடுத்து அந்த உருவகத்துக்கூடாக எங்களை நாம் செதுக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நாங்கள் சிலையாக, அழகான சிலையாக மாறுகிறோமோ, அல்லது அந்த உள்ளத்து சிறைக்குள்ளே அடைபட்டு நினைத்ததை செய்து முடிக்க முடியாத ஒரு கடப்பாட்டுக்குள்ளே நாங்கள் மாறிவிடுகிறோமோ, அது எல்லாமே எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆகவே கஷ்டமோ துன்பமோ அவற்றை வடிவமைப்பதும் விட்டு செல்வதும் எங்கள் கைகளில் தங்கி இருக்கிறது. அவற்றை நாம் தான் அவதானித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்க சொல்வது 100% உண்மைன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, வாழ்க்கையில வந்து சந்தோஷம் துன்பம் என்பது நிலை கிடையாது. பாடல்களே இருக்கிறது, நிறைய பாடல்கள், இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாறி வாழ்க்கையில வந்து போகும், ரெண்டையும் நாங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். குறிப்பாக சொல்வது, கலித் சொல்வது போல், வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவு தூரம் துன்பம் அனுபவிக்கின்றோமோ, எங்களுக்கு நிறைய கவலைகள் ஏற்படுகின்றோம், நாங்கள் ரொம்ப ரொம்ப பக்குவப்படுகின்றோம், ரொம்பவே பலமாக அனுபவ பாடமாக அமைகின்றது. நிறைய அடிகளும் வாங்கி தான் அழகான ஒரு சிலையாக வந்து எழும்புகின்றது. வருத்தங்கள், வலிகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கித்தான் எங்களுடைய இலக்கை அடைய முடியும். அதே நேரத்திலே வந்து நாங்கள் 10 to 11 வாழக்கூடாது. இப்ப எல்லோருமே பிறக்கிறார்கள், வாழுகிறார்கள். நான் சரி, உணவு காலையில் எழும்புறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், திருப்பி ஈவினிங் வாரோம், ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி டீ பிளேண்டி கொடுக்குறோம், ஏதாவது பிடிச்ச விஷயத்த பார்க்குறோம், திருப்பி நைட் சாப்பிட்றோம், படுக்கிறோம், திருப்பி காலையில் எழுந்து வெளியே போகிறோம். இப்படி சாதாரணமாக ஒரு வெறுமனை ஒரு வட்டத்தோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே சுவாரஸ்யமாக இருக்காது. அதைவிட உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தனித்துவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களிலிருந்து நீங்கள் புறம்பாக தெரிவீர்கள். உங்களுக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பாதை அமைக்கப்படும். எல்லோரும் இந்த பாதையால் பயணிக்கிறார்கள் என்பதற்காக நீயும் பின்தொடராதே, உனக்கான பாதையை நீயே தனியாக உருவாக்கிக் கொள் என்று கூறுவார்கள். ஆகவே அவர்கள் சென்ற பாதையில் நாங்கள் செல்வதில் பிரயோசனமே இல்லை. ஏனென்று சொன்னால், அதிலே இருக்கின்ற கல் முள்ளு இடைஞ்சல் எல்லாத்தையுமே வந்து அவர்கள் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் வந்து எல்லாவற்றையுமே வந்து நீக்கி இருப்பார்கள். அது வெறுமனே பாதையாகத்தான் இருக்கும். ஆனால் எதற்கான பாதையை நான் தெரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த பாதை புதிதாக இருக்கும். அதற்கு வருகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியும். பாதையில் ஏற்படுகின்ற தடங்கல்களை நாங்கள் விலக்கி கொண்டு செல்ல முடியும். ஆகவே அவற்றுக்கூடாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்றுக் கொண்டு நாங்கள் எங்களை ஆளுமை மிக்கவர்களாக மாற்றக்கூடிய திறன், எங்களுக்கான பாதையை நாங்கள் தனியே தெரிந்தெடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு பின்னே செல்வதை விட நாங்கள் தனித்துவம் பாதையை தேர்ந்தெடுப்பதுதான் சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மனதில் இருத்தியவர்களாக நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே இனி அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த சிந்தனை பகுதி காத்திருக்கிறது. இணைந்து கொள்ளலாம். வாகர்த்தாயிவ சம்பிரதௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும். கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுளெல்லாம் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த ஆடி மாதத்திலே இந்த ஆடி அமாவாசை ஒரு உன்னதமான பிதிர்கடன்களுக்கு உரியது. அதேபோல் இந்த ஆடி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆடி மாதம் பூராமே சிறப்புகள். இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே பொதுவாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்த கூழ் காய்ச்சுகின்ற வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது. அவ்வாறு இந்த அம்பாளுக்கு கூழ் படைத்து நிவேதனம் செய்வது, அதேபோல் இலங்கை திருநாட்டிலும் இந்த கூழ் காய்ச்சுகின்ற வழக்கம் முன்னைய காலத்திலே இருந்தது, இப்பொழுதும் ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் பூரா ஆடி மாதம் பூராவும் கூழ் காய்ச்சுகின்ற ஒரு வழக்கம். அவ்வாறு இந்த முன்னைய காலத்திலே நம் முன்னோர்கள், நாம் இப்பொழுது தான் இந்த நோய் தொற்று பரவல் காரணமாக இவ்வாறான அதற்குரிய எதிர்ப்பு சக்திகளை தேடுகிறோம். முன்னைய காலத்திலே அவர்களெல்லாம் இதை முன்கூட்டியே சிந்தித்து, இந்த பருவ காலங்கள் மாறுகின்ற பொழுது, இந்த ஆடி மாதம் லட்சணாயனம் வருகின்ற பொழுது காற்றோடு கூடியது, தொடர்ந்து மழை பெய்யக்கூடியது, தான் ஆடி காற்று என்பார்கள். ஆடி மாதத்திலே அவ்வளவு வேகமாக இந்த காற்று வீசக்கூடிய காலம். இவ்வாறான காலங்களில் இந்த நோய்கள் பரவலாம் என்பதனாலேயே நம் முன்னோர்கள் இதை வைத்தெல்லாம் சிந்தித்து இந்த ஆடி மாத பிறப்பிலேயே இந்த வரகு கேழ்வரகு கூழ் காய்ச்சி கொள்ளுவது, அரிசி மாவிலே சர்க்கரை இட்டு அதுக்கு பாசிப்பயிறு போட்டு கூழ் காய்ச்சி கொள்ளுவது, ஆலயங்களிலே வேப்பிலை கஞ்சி காய்ச்சி கொள்ளுவது, அதேபோல் முறுக்கமிலை இந்த முறுக்கமிலையிலே கஞ்சி காய்ச்சி அம்பாளுக்கு படைப்பது, அதனை அங்கே ஊரில் உள்ளவர்களெல்லாம் கொடுப்பது, இந்த கூழ் காய்ச்சி கொடுப்பது என்பது தனியே அந்த குடும்பத்தவர்கள் மட்டும் காய்ச்சி உண்ணுவதல்ல, அந்த ஊருக்கே கூழ் ஊற்றுவார்கள். அந்த கோயிலே ஒரு கூழ் காய்ச்சப்படுகிறது என்றால் அந்த ஊரிலே உள்ள மக்கள் எல்லோரும் வந்து இந்த அம்பாளுடைய பிரசாதமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை இயற்கையோடு கூட அவர்கள் முன்னைய காலத்திலே அந்த கால மாற்றங்களுக்கு ஏற்ப பருவ மாற்றங்கள் மாறுகின்ற பொழுது, இப்போ உத்தராயணம் தட்சிணாயணம் என்று இந்த இரண்டு அயனங்கள் மாறுகின்ற பொழுது அதிலே மனிதனுக்கு உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் என்பதனாலேயே முன்னோர்கள் இவற்றையெல்லாம் வகுத்தார். இவையெல்லாம் நாம் கைவிட்டோம், மறந்தோம். இப்பொழுது இந்த நோய் என்கின்ற இந்த ஒரு பயம் வந்ததினாலே இப்பொழுது மஞ்சளை தேடுகின்றார்கள், வேப்பிலையை தேடுகின்றார்கள், பெருங்காயத்தை தேடுகின்றார்கள், திப்பிலியை தேடுகின்றார்கள். இதெல்லாம் முன்னைய காலத்திலே இந்த ஆடி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே வெள்ளிக்கிழமையிலே ஆடி செவ்வாய்க்கிழமைகளிலே வேப்பங்கொத்துகளெல்லாம் வீடு பூராவும் கட்டுவது, ஆலயங்களிலே கட்டி வைப்பது, வீட்டு வாசலிலே வேப்பங்கொத்து கட்டி வைப்பது, கூழ் காய்ச்சுவது, மஞ்சள் போட்டு மஞ்சள் தண்ணீர் தெளிப்பது, சாணத்தினாலே மெழுகுவது, கோலமிடுவது, இவ்வாறான இந்த பாரம்பரியங்களை எல்லாம் நம் முன்னோர்கள் நடைமுறையிலே அந்த வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கின்ற வகையில் செய்து வைத்தார்கள். இவற்றையெல்லாம் நாம் கைவிட்டோம். கூழ் குடிப்பதா, ஐயையோ இந்த கூழெல்லாம் நமக்கு சரி வராது, நமக்கு பர்கர் பீஸா என்று நாம் எங்கேயோ சென்று விட்டோம். இப்பொழுது இந்த நோய் வந்ததினாலே நாம் இப்பொழுது முன்னைய காலம் போல் மஞ்சளை தேடி, கொத்தமல்லியை தேடி, பெருங்காயத்தை தேடி அலைகின்ற நிலையை பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் பல்வேறு சிறப்புகளோடு கூடிய மாதம், இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிகினோம் பவந்து சமஸ்தன் மங்களான் சந்த் சுபம்.
இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாம் எங்களுடைய வாழ்வில் பலரோடு பழகுகின்றோம், நட்புறவாடுகின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் உணவை பரிமாறுகின்றோம், விருந்தோம்பல் செய்கின்றோம். இப்படி அன்பர்கள், நண்பர்கள், உறவுகள் என்று எங்களுடைய வாழ்விலே சிலர் பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் நல்லவர்களோடு பழகுவது எங்களுக்கு நல்லது, இதை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தீயவர்கள், கெட்டவர்கள் என்றால் அவர்கள் யார் என்றும் சில வேளைகளிலே நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஒருவர் மற்றவரை பார்த்து இவர் கெட்டவர் அல்லது தீயவர் என்று சொன்னால் நாங்கள் சில வேளைகளிலே நம்பலாம், நம்பாமையும் விடலாம். ஆனால் இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற இந்த வரையறை நிறைந்த எங்களுடைய தீர்ப்புக்கள் நிறைந்த எங்களுடைய தீர்மானங்களிலே இயேசுவினுடைய அணுகுமுறை என்ன என்று நாங்கள் சிந்தித்தால், அவர் ஒரு போதகர், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மனிதர்கள் இந்த இயேசுவினுடைய அணுகுமுறையை பெற்றோர்கள் கூட, இந்த இயேசுவினுடைய அணுகுமுறையிலே ஒரு புதுமை இருந்தது. ஒரு முறை மத்தேயு என்கின்ற ஒரு வரி தண்டுகின்ற ஒருவரை அழைக்கின்றார் இயேசு, என்னுடைய சீடராக வான்று. வரி தண்டுவோர் என்பவர்கள் தங்களுடைய சொந்த மக்களிடம் இருந்து வரியை வசூலித்து ரோமனியர்களுக்கு அந்த ஆட்சிக்கு இந்த பணத்தை கொடுக்கின்றவர்கள். அதனால் இவர்களை இந்த மக்கள் தங்களுடைய இனத்தை காட்டி கொடுக்கின்றவர்களாக, தங்களிடமிருந்து சுரண்டுகின்றவர்களாக, இவர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் இவர்கள் அநீத முறையிலே நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று பகிரங்கமான பாவிகளாக அவர்களை கருதினார்கள். இந்த இயேசு மத்தேயுனுடைய வீட்டுக்கு சென்று அங்கு அவரால் விருந்தோம்பல் செய்யப்படுகின்றார். அப்பொழுது பரிசேயர்களும் மற்றவர்களும் இயேசுவை பார்த்து குறை கூறுகின்றார்கள், இவர் பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் இவர் உணவருந்துகின்றார், உறவாடுகின்றார் என்று சொல்லி இவருடைய நற்பெயருக்கு களங்கம் அறிவிக்கின்றார்கள். ஒருவர் தீயவரோடு பழகுவதனாலே இவரும் தீயவர் என்று சொல்லி இவருக்கும் அந்த பெயரை சூட்டுவது போல இயேசுவிடம் குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆனால் இயேசுவினுடைய அணுகுமுறை என்னவென்றால், இந்த பாவிகளை வரவேற்று அவர்களோடு உண்டு அவர்களோடு அவரும் உறவாடுகின்றதனாலே பாவிகள் மனம் மாறுகின்றார்கள். ஒரு பாவியை மனம் மாற்றுவதற்கு வெறுமனே தண்டனை, கண்டிப்பு, இப்படியான அணுகுமுறை சரிவராமல் போகலாம். தண்டிப்பதனாலே, அவர்களை கண்டிப்பதனாலே, அவர்களை குற்றவாளிக்கு கூண்டிலே நிறுத்துவதனாலே சில வேளைகளிலே அவர்கள் இன்னும் கெட்டு போவதற்கும், அவர்கள் இன்னும் மனம் உடைந்து போவதற்கும், அவர்கள் திருந்துவதற்கு இடமில்லாமல் போகலாம். இங்கு இயேசுவினுடைய அணுகுமுறை கஷ்டமானது, ஆனால் நிரந்தரமானது. இயேசுவினால், அப்படியான அணுகுமுறையினால் பாவிகளை மனம் மாற்றினார் என்று நாங்கள் நற்செய்தியிலே படிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் பலரோடும் கலந்துரையாடி அவர்களோடு உறவாடுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை நல்லவர்களாக, இன்னும் நல்லவர்களாக, கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நல்லவர்களை இன்னும் நல்லவர்களாகவும் உருமாற்றுவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய நல்ல பண்புகளிலே நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின் குரலுக்கு செவிமடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு எங்களை ஸ்திரப்படுத்தி கொள்வதனாலே, திடமாக்கிக் கொள்வதனாலே மற்றவர்களையும் நாங்கள் நல்ல பாதையிலே, நன்னெறியிலே அவர்களை கொண்டு வர முடியும். இத்தகைய பணியிலே நாங்கள் அன்போடு செய்வதற்கு இந்த நாளிலே முயற்சி செய்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னுமொருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக, இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், இறைவா கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதைப்போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன். நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை. கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும், கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும்.
இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலேயா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே. வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ். கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்க செய்து விடாதே என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால், கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.